இந்த இடத்த கொஞ்சம் டெக்கரேஷன் பண்ணலான்னு பிளான் போட்டிருக்கோம். ஃபஸ்ட்டு வந்து ஒரு கார்னர் ஷெல்ஃப் மாதிரி அடிச்சிட்டோம். இதுக்கு முன்னாடி இங்கே வந்து ஒரு அம்மை இருந்துச்சு, அதை எடுத்துகிட்டு அதுக்கெல்லாம் ஸ்டாண்ட் மாட்டியிருக்காங்க. அதுக்கப்புறமா கொஞ்சம் செடியெலாம் வச்சு டெக்கரேஷன் பண்ண போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி அதில் ஆள் கொடுத்துருங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோ நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். இப்போது இதுக்கு நான் வந்து ஃபஸ்ட்டு செடி வாங்க போயிருந்தோம் நர்சரிக்கு. அங்கே சுற்றி செடியெல்லாம் நிறையா நல்லா இருந்துச்சு, அதனால அதே வீடியோ எடுத்துருந்தேன். இது வந்து ரத்தினபுரியில் இருக்க ஒரு ஷாப் தான். நிறைய இன்டோர் பிளான்ட்ஸ் அதெல்லாம் நிறைய வச்சுருந்தாங்க, அதனால் எடுத்திருந்தோம் வீடியோ. நாங்கள் வந்து ஒரு 6-7 செடி பக்கமாக வாங்கினோம். இங்கே லக்கி பேம்பு எல்லாமே வச்சுருக்காங்க, நல்லாயிருக்கு. இதெல்லாம் நாங்கள் வாங்கியிருந்த செடி, இன்டோர் பிளான்ட். இதுக்கு வந்து வெயில் அதிகமாக தேவைப்படாத மாதிரியே ஒரு 6 செடி வாங்கினோம். இதெல்லாம் வந்து கொஞ்சம் மெயின்டெனன்ஸ் கம்மியாக இருந்தால் போதும் அப்படிங்கிற மாதிரி செடி தான், அதனால தான் வாங்கியிருந்தோம். அதுக்கப்புறமா இது மாதிரி அமேசானில் வந்து பேஸ்கெட்ஸ் ஆர்டர் பண்ணியிருந்தோம். 5 பேஸ்கெட்ஸ் ஆஃபரில் இருந்துச்சு, அதோடய லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன். அதுக்கப்புறமா இது போடுறதுக்கு வந்து கோகோ பீட் வாங்கியிருந்தோம். கோகோ பீட்டும் அந்த செடி கடையிலே வாங்கிட்டு வந்துட்டோம். மண்ணு போட்டு போடும்போது செடி கொஞ்சம் வெயிட்டாக, அந்த தொட்டி கொஞ்சம் வெயிட்டாக இருக்க மாதிரி இருக்கும். இது கோகோ பீட் போடும்போது வெயிட் இல்லாமல் கம்மியாக இருக்க மாதிரி இருந்துச்சு. கோகோ பீட் வந்து கொஞ்சம் வெயிட் கம்மியாக இருந்தனால இதை யூஸ் பண்ணோம். நாங்கள் பாதி மண்ணும் பாதி கோகோ பீட்டும் போட்டுக்கிட்டோம். இது மாதிரி கோகோ பீட் வந்து தண்ணியில் போட்டுட்டு அதுக்கப்புறம் யூஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக தான் இருக்குது. அதுக்கப்புறமா புத்தா அந்த ஸ்டாண்டில் வைக்கிறதுக்கு ஒரு ஷீட் மாதிரி போடலான்னு சொல்லிட்டு, குழந்தைங்களுக்கு வந்து அந்த எண்ணெய் போட்டு குளிக்க வைக்கிறப்பெல்லாம் யூஸ் பண்ணுவாங்களோ ஒரு ஷீட்டு, மேலே வந்து பொசு பொசுன்னு இருக்கும், கீழே பார்த்திங்கன்னா பிளாஸ்டிக் மாதிரி இருக்கும். அந்த ஷீட்டை வந்து அந்த ஸ்டாண்டுக்கு ஏற்ற மாதிரி அளவில் கட் பண்ணிட்டோம். அதுக்கப்புறமா நாங்கள் செடியெல்லாம் வச்சதுக்கப்புறம் இப்படி தான் இருந்துச்சு. அப்புறம் ஷீட்லாம் போட்டுவிட்டு கொஞ்சம் வந்து மீன் தொட்டிக்கு போடுற ஒயிட் கல் வந்து பாலிஷ் பண்ண கல் வாங்கியிருந்தோம், அதையும் வந்து புத்தா சுற்றி வச்சிட்டோம். அது மாதிரி வச்சுட்டு கீழே வந்து ஸ்னேக் பிளான்ட்னு சொல்லுவாங்களா அது வச்சுருக்கோம். மேலே வந்து போலியாஸ் அப்படிங்கிற ஒரு செடியும் வச்சுருக்கோம். நான் செடியோட நேம்லாம் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அதே மாதிரி நான் என்னென்ன பொருள் வாங்கினேன் ஆன்லைனில் அதோட லிங்க் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் கிடச்சினா கொடுக்குறேன். அதுக்கப்புறம் இந்த மாதிரி பெல் மாட்டியிருக்கோம், சவுண்ட்ஸ் நல்லாயிருக்கும் காற்றுக்கு அப்படிங்கிறதுனால. அதுக்கப்புறம் இது மாதிரி சுற்றியும் வந்து ஸ்டோன் மாதிரி இருக்க ஸ்டிக்கர் வாங்கினோம். இதுவும் வந்து நாங்கள் அமேசானில் இது ஃப்ளிப்கார்ட்டில் வாங்கினோம். 3 ரோல் தேவைப்பட்டுச்சு. இதோட லிங்க்கும் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நாங்கள் எல்லாமே முடிச்சுட்டு ஃபைனல் இது வந்து வியூ தான் அதுக்கப்புறம் அந்த புத்தகமே நாங்கள் வந்து ஆன்லைனில் அமேசானில் தான் போட்டிருந்தோம். அதுவும் வந்து 600 ரூபீஸ் வந்துச்சு. அதுக்கப்புறம் இது மாதிரி டிஃப்யூசர் ஒன்று போட்டோம். இது வந்து ஆஃபர் இருந்துச்சு. 2 டிஃப்யூசர் வந்து 258 ரூபாய்க்கு இருந்துச்சு. ஆனால் 2 டிஃப்யூசர்ன்ட்டு பரவாயில்ல தான். அது கூட கேண்டிலும் ஒரு சின்ன எசென்சியல் ஆயில் கொடுத்துட்டாங்க. இது கூட வந்து நம்ம கேண்டில் தேர்ந்துருச்சுனா கூட சின்ன குட்டி விளக்கு கூட வச்சுக்கலாம். நான் வச்சு பார்த்துட்டு கறி பிடிக்கல, சூப்பராக இருக்குது. ஆனால் எசென்சியல் ஆயில் தான் எனக்கு கொஞ்சம் பிடிக்கல, வேறு எசென்சியல் ஆயில் எங்கிட்ட இருந்தது வந்து யூஸ் பண்ணேன், சூப்பராக இருக்குது. இதோட லிங்க் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பாய். இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம்.